காற்று மாசு காரணமாக டெல்லியில் பட்டாசு வெடிக்க தடை கோரிய மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் டெல்லியில் பட்டாசு வெடிக்க முதலில் தடை விதித்தது. பின்னர் 2018 பசுமை பட்டாசு மட்டுமே தயாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. நாடு முழுவதும் பண்டிகை காலங்களில் 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த உத்தரவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தொடரப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பண்டிகை காலங்களில் பட்டாசு வெடிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது என்றும், பேரியம் மற்றும் சரவடி பட்டாசுகளுக்கு தடை தொடர்வதாகவும் இடைக்கால தீர்ப்பு வழங்கினர். டெல்லியில் பட்டாசு வெடிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது என்று கடந்த வாரம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. காற்று மாசு காரணமாக டெல்லியில் பட்டாசு வெடிக்க தடை கோரிய மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் டெல்லியில் பட்டாசு வெடிக்க முதலில் தடை விதித்தது. பின்னர் 2018 பசுமை பட்டாசு மட்டுமே தயாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. நாடு முழுவதும் பண்டிகை காலங்களில் 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த உத்தரவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தொடரப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பண்டிகை காலங்களில் பட்டாசு வெடிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது என்றும், பேரியம் மற்றும் சரவடி பட்டாசுகளுக்கு தடை தொடர்வதாகவும் இடைக்கால தீர்ப்பு வழங்கினர். டெல்லியில் பட்டாசு வெடிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது என்று கடந்த வாரம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது.